rasga. மாண்புமிகு பேரவை தலைவர், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட முன்வடிவை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப நிலையிலே அறிமுக நிலையிலே நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இது ஏற்கனவே அறிமுகம் பண்ணி விவாதித்து அனுப்புறது கருத்து, உங்க கருத்து ஏதோ ஆளுநர் சொன்னதுல கருத்து சொல்லுங்க அவ்வளவுதான். இதுல வந்து ஏற்கனவே தீர்மானத்துல வந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு இருக்கிறாங்க. நிச்சயமா நாங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு வெளிநடப்பு தான் செஞ்சோம். நாங்க ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்ற, அவையில யாரு இருக்கு, அவையில எந்த வாக்கெடுப்பு போது எந்த உறுப்பினர் இருக்காங்களோ அவங்க தான் அவை முன்னவர். அவர்கள் ஆன்மீக உறுப்பினர்கள் வெளியே போய்விட்டார்கள். மீதி அவையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுது ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது தான் கருதப்படும். ஆகையினால இப்போ நீங்க வெளியில் போயிட்டீங்கன்னா நாங்க ஒரு மனதாக செய்வோம். பேரவைத் தலைவர் வெளியே போறதுக்கு இவ்வளவு பேச பில்டப் பண்ணாட்டான் போன பேருக்கா வரிசையா பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆளுநருடைய உரையில் ஏ கே ராஜனுடைய கருத்தை குறிப்பிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும்போது ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து அவருடைய அவமானப்படுத்துவது போல் இருக்கிறதாக சொன்னார்கள். நிச்சயமாக ஆளுநருடைய நோக்கம் அதுவாக கிடையாது. ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லோரும் இங்கே பெரும்பாலும் நீங்கள் அமைச்சராக இருந்தவங்க அங்கே அமைச்சர் பேசும்போது 12வது வகுப்பு வர அறிவியல் அந்த இது என்னது வேதியியல் எல்லாமே நாங்கள் படித்து கொடுக்க வேண்டியதான் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொன்னாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அல்லது முதலமைச்சர் அவர்கள் கூறிய கருத்துக்களைப் போல அனைவரும் ஏகமனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தாங்கள் சொன்னது போல ஒரு சிறு கரும்புள்ளி கூட இதில் வரக்கூடாது என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே உணர்வில் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீட் என்ற அந்த எம்சி நோட்டிபிகேஷன் என்ற கரும்புள்ளி முதன் முதலாக காங்கிரஸ் காலத்தில் வந்தது என்ற அந்த காரணத்தை தான் நான் இதை வந்து அந்த உண்மையை விஜயபாஸ்கர் உட்காருங்க அந்த வரலாறு விஜயபாஸ்கர் உட்காருங்க விஜயபாஸ்கர் நம்ம சாரி செல்வ பெருந்தரே உட்காருங்க இந்த கரும்பு இல்ல நீங்க அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் விஜயபாஸ்கர் கரும்புள்ளி நீக்கப்படுகிறது அவை முன்னவர் அவர்கள். பேரவை தலைவர்களே, இது ஒரு நீங்களா நாங்களான் பேசிக்கொண்டு போனால் விவாதங்கள் போய்கொண்டே இருக்கும். இப்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக மீண்டும் ஒருமுறை அத்தனை பேரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இங்கே முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கார்கள், எதிர்கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருக்கார், அனைவரும் இருக்கிறோம். எனவே மீண்டும் மீண்டும் பழைய கதைகளை புரிந்தால் பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. எனவே கேளுங்க, இவர் பேசியதாக இருக்கட்டும், உட்காந்து நீங்க உட்காருங்க, நீங்க அவருக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உட்காந்து அதாவது இவர் பேசியதாக இருந்தாலும் சரி அதே சொல்ல உட்காருங்க, எல்லாரும் எல்லாரும் உட்காருங்க, பிரின்ஸ் உட்காருங்க, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, சொல்றேன் உட்காருங்க, பேசியதாக இருந்தாலும் சரி அவர் பேசியதாக இருந்தாலும் சரி அவர் பேசியதாக இருந்தாலும் நடந்தது அப்படியே இருந்து மீண்டும் இப்பொழுது
மற்ற பிரச்சனை பேசி மாநிலத்தின் தீர்மானத்துக்கு ஆதரவளித்து பேசி முடியுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். வெளியிலே மக்களிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் கவனம் செலுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நான் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் வந்தது என்று ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லிய வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவேதான் இதை நாங்கள் எப்பொழுது கொண்டு வந்தார் என்ற விவரத்தை எங்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரே நீட் எப்பொழுது வந்தது, இந்த வார்த்தை எப்பொழுது முளைத்தது, எப்பொழுது இந்த விதை தமிழகத்தில் ஊன்றப்பட்டது என்ற செய்தி தான் அவர் சொல்றார். நடந்த உண்மை தான் சொல்றாரு, நடந்தது நடக்காத ஒண்ணுமே சொல்லல. யாரும் மறைக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நம்ம எவ்வளவு பேசினாலும் நமக்கு இங்கே இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் நீக்கலாம் சேர்த்தலாம். ஆனால் வெளியிலே படித்தவர்கள் மத்தியிலும் சரி, எனது இளைஞர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இந்த சட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நிலைய எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்கு மதிப்பளிக்கிற வகையிலாவது கொஞ்சம் சிறிது நேரம் அமைதியா இருங்கள் என்றால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு காணுகிற அளவுக்கு தான் அவர் முன்னு பேசிக் கொண்டிருக்கார். எனவே தயவு செய்து அப்படி அல்ல, ரெண்டாவது பேசுங்க, எதை வேணா பேசுங்க சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார், அப்போ அதிகாரி கொடுக்கிறது சரியில்லை. முடிஞ்சு இந்த பிரச்சனை, ஒரு நிமிஷம் நான் பேசிருந்தேன் ஐயா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அதாவது ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கதை பற்றி தான் விவாதம் நடக்கு. நீட்டு என்ட்ரன்ஸ் நுழைவு தேர்வு யார் கொண்டு வந்தாங்கிறது இப்ப விவாதம் இல்லை. தலைவர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதில் இருவேறு கருத்து எங்களுக்கு கிடையாது. அதே வேளையில் வெளியில் வேறு விதமான செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசியல் ரீதியாக இல்லை என்ற செய்தித்தான் எங்களுடைய விஜயபாஸ்கர் உங்களுக்கு சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க 1984 நுழைவு தேர்வு வந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் நீட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இப்ப அது பேச்சு முன்னவர் அவர்கள், நீங்களே கலப்படுவீங்க போல இருக்கு டாக்டர். போதும், நல்லா பேசுவீங்க, கிளீனா பேசுவீங்க, பரம்பரை பாராட்டி இருக்கேன். இதோடு முடிவுங்க. மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள், நிறைவா சொல்லுங்க, நிறைவா ஆளுநர் உரையை பற்றி நிறைவா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். 10/7/2019 என்று இதே அவையில் அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுடைய நிலை என்ன ஆயிற்று என்று கேட்ட பொழுது, அதற்கு வந்து அதை வித்தேடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அப்பொழுது நான் பதிய வைத்திருக்கின்றேன். அதோடு சேர்த்து ஏன் அது பதிவு வைத்திருக்கேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், எதற்காக குடியரசுத் தலைவர் என்னென்ன காரணங்களுக்காக இணைப்பொழுது இப்ப நம்முடைய ஆளுநர் அவர்கள் காரணங்களை சொல்லியிருக்கிற மாதிரி, குடியரசுத் தலைவர் ஏன் அதை திருப்பி அனுப்பினார் என்ற விளக்கமும் சட்டத்துறையின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் அப்பொழுது பதிவு வைத்திருக்கின்றோம். காங்கிரஸ் உடைய செல்வ விட்டுருங்க, நீங்க இதை மட்டும் முடிக்க
ஏர்கள் பிரின்ஸ் உட்காந்து நம்ம தம்பி உட்கார்ந்து பேசறாரு. முடிங்க முடிங்க முடிங்க. ஆளுநர் கருத்து மட்டும் சொல்லி முடிங்க. கருத்து இல்ல, ஆளுநர் செய்தி உரையை மட்டும் பதில் சொல்லி முடிங்க தம்பி. நேராயிட்டு நல்லா விவாதிச்சாச்சு.